மறைந்த இறை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 முதன் முதலாக ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது இந்த மாவட்டத்தின் மீது தனி கவனத்தை செலுத்தி அந்த காலகட்டத்தில் இந்த மாவட்டத்திற்காக தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 517 கோடிக்கு இன்றைக்கு மருத்துவமனைகள் தரம் உயர்த்துவதற்காக நிதியை ஒதுக்கீடு செய்து அதிலே முதல் கட்டமாக 5 மாவட்டங்களை தேர்வு செய்தார்கள். அந்த 5 மாவட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் சார்ந்திருக்கக்கூடிய தருமபுரி மாவட்டம் 1, கிருஷ்ணகிரி மாவட்டம் 1, 2. அதே நேரத்தில் அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தலவாய் சுத்தரம் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய கன்னியாகுமரி 1 மாவட்டம். அதே போல இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சகோதரர் விஜயபாஸ்கர் சார்ந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட தேனி மாவட்டம். ஆக இந்த 5 மாவட்டங்களில் முதல் கட்டமாக எடுத்து அந்த 517 கோடியில் இருந்து ஒவ்வொரு தலைமை மருத்துவமனை தாலுகா மருத்துவமனைகளை தரம் உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே முதல் கட்டத்திலே 25 கோடி தருமபுரி கிருஷ்ணகிரி 2 மாவட்டத்திற்கு ஒதுக்கி தந்த பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இதை எதற்கு கோடிட்டு காட்டுகிறேன் என்றால், எப்பொழுதெல்லாம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டத்தின் வாயிலாக கிட்டத்தட்ட 4400 கோடி 24 லட்சம் பேர் தமிழகம் முழுவதும் பயன்பெறக்கூடிய சூழலை உருவாக்கி தந்ததும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, அதன் மூலமாக நம்முடைய தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 47324 பேர்கள் 101 கோடி 97 லட்சம் ரூபாய் இன்னைக்கு அந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதுபோல இன்றைக்கு கடைக்கோடியில் இருக்கின்ற மக்களுக்கும் இன்றைக்கு சுகாதாரம் நல்ல முறையில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 218 துணை சுகாதார நிலையங்களும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு மாவட்ட தலைநகர் மருத்துவமனையாக பெண்ணகரத்திலே ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. தாலுகா மருத்துவமனையாக 3, பாலக்கோடு 1, அதே நேரத்தில் அரூர் பாப்பிரெட்டிப்பட்டி. இன்றைக்கு கூடுதலாக 2 தாலுகா மருத்துவமனைகள் தாலுகா உறுதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1 நல்லமல்லி, இன்னொன்று காரிமங்கலம். ஆக நாம் இப்படி எண்ணி பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் சிகிச்சை பெறுவதற்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் வழங்குகின்ற அரசாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில பார்த்தோம் என்றால் 2 கைகளும் இழந்த ஒருவருக்கு இன்றைக்கு அந்த 2 கைகளையும் பொருத்தி அவரை இன்றைக்கு செயல்படுத்துகின்ற வகையிலே வழிவகை செய்த பெருமையும் நம்முடைய மருத்துவர்களை சாரும் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அவர்களையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு புதிதாக கடந்த 6 ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் மருத்துவக் கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களுடைய சேர்க்கை சதவீதத்தை கூட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட யூஜி சீட்டை பெற்று தந்த பெருமை மாண்புமிகு அம்மாவுடைய அரசை சாரும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் பிஜி சீட்டையும் இன்றைக்கு பெறக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அதிகமாக பெற்றுத் தருகின்ற பெருமையும் நம்முடைய அரசுக்கு இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நாம் எண்ணி பார்த்தோம் என்றால் இன்றைக்கு மற்ற மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையானது அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் பயன்படக்கூடிய சூழ்நிலையில் அமையும். ஆனால் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஏழை எளிய மக்கள் வாழ்கின்ற மாவட்டம். ஆகவே இதை தனி கவனம் செலுத்தி இதை தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 எப்படி இந்த மாவட்டத்திற்காக பல்வேறு வகையிலே முதல் கட்டத்திலே 517 கோடி தமிழகம் முழுவதும் ஒதுக்கினாலும் கூட எப்படி முதல் கட்டத்திலே முதல் மாவட்டமாக தருமபுரி தேர்வு செய்து அந்த 5 மாவட்டம் தேர்வு செய்கின்ற பட்சத்திலே தருமபுரி கிருஷ்ணகிரி தேர்வு செய்கிறார்களோ அது போல தொடர்ந்து இன்றைக்கு அம்மாவுடைய அரசானது நம்முடைய மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த 218 துணை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் இன்றைக்கு 50 ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் மருத்துவர்களையும் இன்றைக்கு ஒரு சுகாதார நிலையத்திலும் மருத்துவர்களை நியமனம் செய்து அந்த பகுதியிலே நல்ல சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த 2001 முதல் 2006 வரை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவமனையை 30 படுக்கைகளை கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தி அங்கே மருத்துவர்கள் கூடுதலாக செயல்படுகின்ற வகையிலேயும் வழிவகை செய்ததும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி அம்மாவுடைய எண்ணத்தை ஈடுபடுத்துகின்ற வகையிலே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் நம்முடைய மாவட்டத்திற்கு எதை கேட்கிறோமோ கேட்கிறதை உடனடியாக நிறுத்தி செய்கின்ற வகையிலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நடந்து முடிந்த இன்றைக்கு பட்ஜெட்டிலே கூட நாம் பார்த்தோம் என்றால்
விழுப்புரம், தருமபுரி, திருவண்ணாமலை மற்றும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே 34 கோடி ரூபாய் செலவிலே புற்றுநோய் சிகிச்சைக்கான புதிய கோபால் அலகுகள் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல விழுப்புரம், தருமபுரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தேனி மற்றும் திருவாரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே இதயம் மற்றும் மூளை நரம்பியல் தொடர்பான நோய்களுக்கு கேந்த் ஆய்வகம் மற்றும் அமைக்க 21 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பணிகள் இரண்டுமே வெகு விரைவிலே நம்முடைய மருத்துவமனையிலே தொடங்குவதற்குண்டான வாய்ப்பை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் மட்டும் பயன்படுகின்ற மருத்துவமனை தருமபுரி மருத்துவமனை அல்ல. அவர் இங்கு இருக்கின்ற பதிவு செய்யப்பட்டவர் அவருடைய விலாசத்தை எடுத்து பார்த்தால் கூட நன்றாக தெரியும். இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் அதிகப்படியாக நம்முடைய மருத்துவமனைக்கு வருகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய மருத்துவமனைக்கு வருகிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய மருத்துவமனைக்கு வருகிறார்கள். சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய மருத்துவமனைக்கு வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் தருமபுரி அவர்களுக்கெல்லாம் மைய இடமாக இருக்கிறது, அங்கே சிகிச்சையும் நல்ல முறையில் அளிக்கப்படுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த பகுதியிலே அவர்கள் அத்தனை பேருமே வந்து, இது எனக்கு எப்படி தெரியும் என்றால் அந்த பகுதியில் இருந்து இங்கே சேர்க்கை பெற்றவுடன் மருத்துவரிடம் சொல்லுங்கள் என்று அந்த பகுதியை சார்ந்தவர்கள் வந்து உரிமையோடு எங்களிடம் வந்து கேட்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மருத்துவமனை மீது தனி கவனத்தை செலுத்தி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இங்கே நம்முடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர் வரவேற்புறையிலே பல்வேறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கணக்கில் எடுத்து முழுமையாக அவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்று என்னுடைய சார்பாகவும் மாவட்டத்தினுடைய அமைச்சர் என்ற வகையிலேயும் அவரிடம் இந்த நேரத்தில் அதை சுட்டிக்காட்டி, இப்படி அந்தந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் இங்கே வருகை தருகின்ற காலகட்டத்திலே நம்முடைய மருத்துவமனையில் இருந்து இன்றைக்கு சேலம் செல்லக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில வியாதிகளுக்கு இன்றைக்கு நோயாளிகளுக்கு அங்கே ரெஃபர் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது. அந்த நிலை வரக்கூடிய 3 மாத காலத்திற்கு அப்புறம் பார்த்தோம் என்றால் நம்முடைய மருத்துவமனையில் எந்த நோயாளிகள் வந்தாலும் இங்கேயே சிகிச்சை பெறக்கூடிய சூழ்நிலையை அவர் உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்றைக்கு பட்டம் பெறக்கூடிய அத்தனை மருத்துவர்களும் அவர்கள் சேவை மனப்பான்மையோடு கிராம பகுதியில் இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரமுயர்த்தி ஆரம்ப சுகாதார நிலையமாக அறிவிக்கப்பட்டு அதிலே 2 மருத்துவர்கள் தான் நியமனம் செய்யப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பட்டம் பெறுகின்ற அத்தனை பேருமே மேல் படிப்புக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையை படிக்கின்றவர்கள் படிக்கலாம், மருத்துவ சேவைக்கு செல்கின்றவர்கள் கிராமப்புறத்தில் சேர்ந்து 3-4 காலமாவது நீங்கள் மருத்துவ சேவை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு இந்த நேரத்தில் வேண்டுகோளை வைத்து அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தின் சார்பாகவும் தமிழக அரசினுடைய சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்து பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். Proud of the health system, and you should be more proud that you are part of Tamil Nadu health system. Adhu romba mukkiyamaana vishayam. Tamil Nadu is the well performing state and leading state, number one state. Tamil Nadu's success model should replicate it by other states. This is delivered by Honorable Prime Minister of India. Even the WHO representative Dr. Mena Hegde declared that Tamil Nadu's success model should replicate it by other states. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டுடைய வெற்றி பாதையை பின்பற்ற வேண்டும் என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்துடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை ஓங்கி உயர்ந்திருக்கிறது. அதுதான் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பழகன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ட்ரைங் டு தேர் ஸ்ட்ரகிளிங் டு மெயின்டெயின் தி ஸ்டேட்டஸ் கோ இன் மெடிக்கல் எஜுகேஷன். மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள் அந்த எம்பிபிஎஸ் உடைய இருக்கையை தக்க வைத்துக் கொள்ளவே தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியை மட்டும்தான் இந்த 6 ஆண்டுகள்ல எம்பிபிஎஸ் சீட்டினுடைய எண்ணிக்கை கூடுதலாக 1000 இடங்களை உருவாக்கி கொடுத்திருக்கிறது புரட்சித் தலைவி அம்மா. எந்த மாநிலத்திலுமே கிடையாது, இந்தியாவில 1000 எம்பிபிஎஸ் சீட்டை உருவாக்கி உங்களை போன்ற பல்வேறு விவசாய குடும்பத்தில பிறந்த பல மாவட்டங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் வெறும் 13,500 ரூபாய் செலவுல எம்பிபிஎஸ் படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பது புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி. காரணம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே போல ஃபெசிலிட்டி, அதே போல எக்யூப்மெண்ட், இது எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல மருத்துவ கல்விக்கு மற்றவர்கள் எல்லாம் கிள்ளி போட நினைக்காத மாத்திரத்துல அள்ளி அள்ளி கொடுத்த ஆட்சி புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி.
என்ன கொடுப்பார், ஏது கொடுப்பார் என்று இவர்கள் என்ன முன்னே பொண்ணும் கொடுப்பார், பொருளும் கொடுப்பார், போதாது போதாது என்றால் இன்னமும் கொடுப்பார், இவையும் போதாது என்றால் அள்ளி அள்ளி கொடுப்பார், அவர்தான் அம்மா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அள்ளி கொடுத்தனால இன்றைக்கு மாண்புகள் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் எல்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை நாம் ஏற்றிக்கொண்டோம். இன்றைக்கு நீங்கள் MBBS படித்த இந்த மருத்துவ மாணவர்கள் இன்றைக்கு இது உங்களோட ஒரு இது இது ஒரு ஒரு ஸ்டேஜ் கலெக்டர் தான் உங்கள்கிட்ட சொன்னாங்க. இதை தாண்டி இன்னும் நீங்கள் பிஜி இப்ப நம்முடைய இந்த மருத்துவக் கல்லூரியிலே அப்படியே நம்முடைய MS ஆஸ்தமாலஜி MD பீடியாட்ரிக்ஸ் போன்ற நம்ம பிஜி சீட்ஸ் உருவாக்கிறோம். இந்தியாவிலே அதிகமா பிஜி சீட் இருக்கக்கூடிய ஒரே மாநிலமும் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான். இந்த ஆண்டு மட்டும் எக்ஸிஸ்டிங் சீட்ல இருந்து 40% வந்து நம்ம சீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். ஆக நீங்க இன்னும் MD முடிச்சு MS முடித்து இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முடித்து நாளைய தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவர்களாக நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கின்றேன். வரவை யுகோ வாட்டவை யுகோ இந்த மருத்துவக் கல்லூரியுடைய பெருமையை சிறப்பை தாங்கிக்கூடிய எங்க போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா யூஜி எங்க படிச்சீங்க அதான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இப்ப நான் எல்லாம் MBBS முடித்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரீயூனியன் வைக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம யுஎஸ்ல இருக்கிறவங்க இல்ல வந்து யூகேல இருக்கிற எல்லா மாணவர்களும் வருகிறது என்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்து அளவலாவிக் கொள்ளக்கூடிய அந்த மரபு இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில மட்டும்தான் இருக்கு. நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இன்ஸ்டிடியூட் பேட்ச் நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க இந்த ரீயூனியன் நடத்துறப்ப அது எப்படி இருக்குன்றதை இப்ப நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். நான் கூட வந்தவொடனே கேட்டேன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வின்சிட்டோரியஸ்னு கேட்டேன். தி டோல் சாம்பியன்ஸ் ஆஃப் ஆல் எரா. ஒரு நல்ல பெயரை நீங்க வச்சுக்கணும். ஐ அப்ரிஷியேட் யூ. எல்லா யுகங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அந்த அந்த ஒரு அழகான பெயரை நீங்க வச்சிருக்கிறீங்க. சோ அது நிச்சயமா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை என்னுடைய சார்பிலும் நம்முடைய மாண்புகள் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய சார்பிலும் இந்த அரசு சார்பிலும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு என்ன காரணத்துக்காக நீங்க வந்து நம்ம 2012 இந்த பேட்ச் நேம் வச்சுக்கிறோம் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நிச்சயமாக அரசுடைய வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி இதுக்கப்புறம் நீங்க வந்து பிராக்டிஸ் அல்லது நீங்க அரசுல பணிபுரிவீங்க, நீங்களும் பிஜி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மருத்துவத்துறை என்பது ஒரு மகத்தான சேவைத்துறை. மற்ற துறைகள் இப்ப மற்ற ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க தன்னுடைய கடமை 10 மணிக்கு வந்து மாலை 5 மணிக்கு திரும்பக்கூடிய பணி அல்ல நம்முடைய பணி. நம்முடைய பணி என்பது நேரம் பார்க்காமல் காலம் பார்க்காமல் 24/7 உழைக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு சர்வீஸ் செக்டர் தான் நம்ம ஹெல்த் செக்டர். ஆக உங்களுடைய சேவை மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மிகப்பெரிய நம்ம லீனா ஆக்சிலேட்டரை வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய தெரப்பியோ இல்ல கோபா தெரப்பியோ ரேடியோ தெரப்பியை தாண்டி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்கை தாண்டி உங்களுடைய உதட்டின் ஓரத்தில் வரக்கூடிய ஒரு மெல்லிய புன்னகை ஒரு ஏழை எளிய சாமானியனுக்கு ஒரு மிகப்பெரிய மருத்துவ நம்பிக்கையை ஊட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய புன்னகை அமைய வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாண்புகள் உயர்கல்வித்துறை அமைச்சர் தொடர்ந்து இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியில் அக்கறை பெற்று இந்த மருத்துவக் கல்லூரிக்கு இன்னும் பல நீங்கள் சேவைகள் எல்லாம் தர வேண்டும் என்ற இடத்துல கூறுகிறார். அவர் கேட்டுதான் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் அவர்கள் கேட்டுதான் இன்றைக்கு நம்ம டிஎம்இக்கு தெரியும் இல்லை விசி மேடத்துக்கு தெரியும் இன்றைக்கு நம்ம வந்து 9 கோடி ரூபாய் செலவில் கோபால் தெரப்பி சாங்ஷன் பண்ணிக்கிறோம். மிகப்பெரிய விஷயம் நம்முடைய புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை மையமா இந்த தர்மபுரி மருத்துவக் கல்லூரி தயாராக போது ஒரு ஆக்சிடென்ட் ட்ராமா கேர் சென்டர் ஆன் பார் வித் வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் அது நம்ம சாங்ஷன் ப்ரப்போசல் ரெடி ஆகி அதை சாங்ஷன் பண்ணக்கூடிய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அண்ட் ஆஸ் யுவர் டீம் செட் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இப்போ ஜீரியாட்டிக் வார்டு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அது இல்லாமல் கேத்தலாக் இனி இங்கே யாருக்கேனும் நம்முடைய நம்ம வந்து ஏதாவது தீவிர இருதய அதாவது ஒரு மயப்பாடியில் இன்ஃபெக்ஷன் போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பட்டால் கூட உடனே ஒரு ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நவீன கேத்தலாக் 3.5 கோடி 60 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இங்கே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக தர்மபுரி மருத்துவக் கல்லூரி ஒரு ஹையர் ரெஃபரல் சென்டராக வர வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற அந்த கல்லூரியை ஒரு உயர்ந்த மருத்துவக் கல்லூரியாக உருவாக்குவது நிச்சயமாக அரசுடைய நோக்கம். அந்த பணிகளை நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொண்டு பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். மிக சிறப்பாக இவர்களை எல்லாம் நீங்கள் பள்ளியில் இருந்து மழலை பருவத்திலிருந்து கைப்பிடித்து அவர்களை எல்லாம் வழிகாட்டி மருத்துவர்களாக உருவாக்கிய பெருமையோடு அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த MBBS கோர்ஸ் இஸ் எ யூனிக் இன் மெனி வேஸ். அன்லைக் அதர் கோர்சஸ் திஸ் கோர்ஸ் சேஞ்சஸ் யுவர் கோர்ஸ் இன் யுவர் லைஃப். நவ் இட் இஸ் அ டைம் ஃபார் யூ டு கோ அவுட் அண்ட் சேர்ந்த வேர்ல்ட் சேர்ந்த வேர்ல்ட் யூ ஆர் த ஹீலர்ஸ் நவ்
heal our world and make it better place. Also remember, the life of a medico is a continuous learning process. தொடர்ந்து நீங்கள் இந்த கல்வியில தங்களுடைய இறுதி மூச்சு வரை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பழக்கத்தையும் நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொண்டு, don't just be a torch bearer of your profession, be pathfinders. Think out of box and innovate. Push. Arifa, a charming visitor. Dr. M. Abhinisha, a sincere visitor with one distinction. A powerful visitor. Dr. Akhil N. Gopinath, the external visitor with one honor and two distinctions. The most responsible visitor with one distinction.
Dr. C. Haneesh Babu, the rock star of Vincitos. Dr. K. Haneesh Bairavelu, a cheerful Vincitos. Dr. K. Hemapriya, a kind-hearted Vincitos. Dr. J. Induja, an observant Vincitos. Of religion, nationality,
race, party politics, or social standing to intervene between my duty and my patient. I will maintain the utmost respect for human life from the time of conception, even under threat. I will not use. செல்போன்னா கொஞ்சம் கீழே இருக்கணும். ஹலோ, எல்லாம் ஒரே லைன்ல சார் உட்காருங்க. அப்படி கீழே உட்காருங்க, முட்டி போடாதீங்க, உட்காருங்க, முட்டி போடாதீங்க, உட்காருங்க, என்ன தள்ளியே பாருங்க.